வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நான் கண்டேன் என்று கூறினார்கள். இவ்வளவு பாராட்டுகளை உடைய உம்மு உமரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மகத்தான வீர செயல்களின் மூலம் பெண் குலத்தின் மதிப்பை உயர்த்தியுள்ளார். போரின் வலிமையும் ஆற்றலும் மிக்க ஆண்கள் ஆண்களை விட வீரத்திலும் யாகத்திலும் தான் எந்த வகையிலும் குறைந்தவர்கள் அல்ல என்பதை உம்மு உமரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணர்த்தினார்கள். இஸ்லாமியர்களுக்காகவும் முஸ்லிம்களுக்காகவும் அவர்கள் ஆற்றிய நற்செயல்களுக்காகவும் அல்லாஹ் அவர்களுக்கு நற்கூலி வழங்குவானாக என்று துவா செய்தவராக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال رب اسرع لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வதா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் நபி அபாது. அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு அவனுடைய மார்க்கத்திலே அவன் மார்க்கத்தை பின்பற்றி அவனுக்கு அவனுடைய மார்க்கத்தை பற்றிய சொற்பொழிவுகள் நடக்கும் இடத்தில் அவனை ஈமான் கொண்டு அதை கேட்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய இறை இல்லத்திலே கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஈமான் நம்மிடம் அதிகமாக எல்லா பொழுதிலுமே இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. இதை நாம் கவனிக்காமல் இருக்கும் போதுதான் நம்மிடம் ஈமான் குறைந்து நல்லமல்கள் குறைந்து விடுகிறது. இதைத்தான் அன்றைய சஹாபாக்கள் தன்னுடைய ஈமான் குறைந்து விடக்கூடாது, தன்னுடைய சொர்க்கத்தில் நம்மளுக்காக இடம் குறைத்து விடப்படக்கூடாது, நம் ஈமானை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று தங்களுடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்வதற்காக பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். அப்படி ஒரு விஷயத்தை நான் சொல்ல கிளம்பப்பட்டிருக்கிறேன். ஹல்லல்லா எனக்கூடிய சஹாபி ஒருவர் முனாஃபிக ஹல்லல்லா முனாஃபிக ஹல்லல்லா என்று தெரிவித்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார். அதாவது ஹல்லல்லா முனாஃபிக்காகி விட்டான் என்று கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை பிடித்து கேட்கிறார்கள், எதற்காக நீ இப்படி கத்தி செல்கின்றீர் என்று கேட்கும் போது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் உங்களுடனும் இருக்கும் போது என்னுடைய ஈமான் அதிகமாக இருக்கிறது, அதை நான் வீட்டுக்கு சென்று பார்த்தால் என்னுடைய ஈமான் முழுவதமாக குறைந்து விடுகிறது, இதைத்தான் இதை நினைத்து தான் வந்து இவ்வாறு சொல்கிறேன் என்றார்கள். இதையே நினைத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அழுகிறார்கள். இவ்வாறு தான் நானும் இருக்கிறேன் என்று கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் கேட்டபோது அவ்வாறு தான் இருக்கும், நாம் தான் அதை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இவ்வாறு தன்னுடைய ஈமானை வலுப்படுத்திக் கொண்ட சகாபாக்கள் எவ்வாறெல்லாம் முந்தைய காலத்தில் இருந்தார்கள் என்று பார்க்கும்போது இஸ்லாத்திற்கும் அதை சொல்லக்கூடிய ஒவ்வொரு இதுக்கும் முரண்பாடாகவே இருந்தார்கள். இஸ்லாம் ஆரம்ப கட்டத்தில் அதை அடித்து ஒழிக்க வேண்டும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்ற நினைப்பதில் தான் இருந்தார்கள். ஆனால் இஸ்லாம் என்பது உள்ளத்தை மாற்றக்கூடியது, நம்முடைய வெளியுடைய உடலை மாற்றக்கூடியதல்ல, அல்லாஹுடைய மார்க்கம் உள்ளத்தை தான் மாற்றக்கூடியது. அதனால் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அவர்கள் கோபத்தில் மிகவும் கோபப்படக்கூடியவர்கள், எதற்கு எடுத்தாலும் அதிக அளவு கோபப்படக்கூடியவர்கள். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவருடைய கோபம் எல்லாம் அப்படியே மாறிவிட்டது. எனவே இஸ்லாம் என்பது ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தை மாற்றியது. அவர்கள் தான் இறைவனை ஈமான் கொண்டார்கள். எவ்வாறு என்று தெரியுமா? அல்லாஹுடைய வசனங்கள் தான், அதனுடைய ஒவ்வொரு வசனங்கள் தான் ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களுடைய அல்லாஹ்வுடைய அஞ்சு கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் தனது மறுமை நாளுக்காக என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய இவ்வாறு போன்ற வசனங்கள் தான் அவர்களை மாற்றிய சகோதரர்களே. நாம் இவ்வாறு வசனங்களை படிக்கிறோம், மனதில் பதிவு செய்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்வில் ஏன் செயல்படுத்த மறிக்கிறோம் என்பதை மட்டும் நம் உள்ளம் மறிக்கிறது. இவ்வாறு தன்னுடைய பழைய இஸ்லாத்தை ஏற்கும் முன்னால் அவர்கள் எத்தகைய நிலை என்றால் பல கொடுமையான விஷயங்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் திரிந்து சைஃபுல்லா அசஃபுல்லா அல்லாஹுடைய சிங்கம் என்றும் அல்லாஹுடைய வாள் என்றும் அழைக்கப்பட காரணம் என்ன? அவர்களிடம் இருந்த உறுதியான ஈமான் தான் காரணம் சகோதரர்களே.
நம்மிடம் அந்த ஈமான் இருக்கிறதா என்று நாம் பரிசோதிக்கிறோமா? ஒவ்வொரு நாளிலும் ஈமானை பற்றி பரிசோதிக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஈமானை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, உலகில் உள்ள அனைத்து நபர்களுடைய ஈமானையும் ஒரு தராசின் ஒரு தட்டிலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்தால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஈமான் எந்த தராசு தட்டில் இருக்கிறதோ அதே கனமாக இருக்கும் என்றார்கள். அந்த அளவு அல்லாஹ்வினை ஈமான் கொண்டிருப்பார் என்றால், இவ்வளவுக்குள்ள இவ்வளவு அல்லாஹ்வை அஞ்சி அவனுக்காக அமல் செய்து அவனை தொழுது அவனுக்காக நின்று வணங்கி இருப்பார். நாம் இன்று அது அதில் ஒன்றாவது செய்கிறோமா என்று எண்ணி பார்க்கும் ஒன்றாவது செய்தோமா என்று எண்ணி பார்க்காவது செய்தோமா? இல்லை. அதன் பிறகு இஸ்லாத்தை ஏற்றதற்காக பல கொடுமைகள் இழைக்கப்பட்டது. அந்த கொடுமைகளில் மிகப்பெரிய கொடுமை யாசிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம்தான். அவருடைய இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவர்களை அவ்வளவு கொடுமை செய்தான் அவருடைய எஜமானன். எந்த அளவு என்றால், யாசிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு காலில் ஒரு ஒட்டகமும் இன்னொரு காலில் மற்றொரு ஒட்டகமும் கெட்டி வைத்து இரண்டு ஒட்டகங்களை வெவ்வேறு திசைகளில் அடிக்க செய்து அதை காலை இரண்டாக விளக்க செய்து அவர்களை மன்னிக்க செய்தார்கள். இவ்வாறு பல கொடுமைகள் இழைக்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாசிர் அவர்கள் குடும்பமே நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு சோனம் இருக்கிறது என்றார்கள். இவ்வாறு அவர்களுக்கு அந்த சோனத்திற்காக மட்டுமே வாழ்ந்தார்கள். அது எந்த வசனம் என்று தெரியுமா? குல்லின்கான் ஆபாவுக்கும் வாபுனாவுக்கும் வஹ்வானுக்கும் வஸ்வாஜுக்கும் வஸீரத்துக்கும் வஅம்வாலுனி தரஃப்துமுஹா வதிஜாரத்தும் தஹ்ஸவுன கஸாதஹா வமசாகின தர்ல்லாஹுனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வரசூலிஹி வஜிஹாதின் ஃபீ ஸபீலிஹி ஃபத்ரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹு பிஅம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். உங்களுடைய மகன்கள், உங்களுடைய தந்தையமார்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய நீங்கள் வசித்திருக்கும் வீடுகள் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படுகிற வியாபாரங்கள், அதையெல்லாம் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் அவனுடைய பாதையில் ஜிகாசிக்கிறது விட பெரியதென்று நினைக்கிறீர்களா? அப்படி நினைத்தீர்களானால் அல்லாஹுடைய அந்த வேதனை வரும் நாளை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த ஒவ்வொரு அந்த நாளை நாம் அஞ்சு கொள்ள வேண்டும், அந்த நாளை நாம் நஷ்டவழியாக இறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் இத்தகைய தியாகங்களை செய்தார்கள். தங்களுடைய செல்வங்களை எல்லாம் வாரி வாரி கொடுத்ததற்கு காரணமே இதுதான் சொல்லுங்களே. நம்ம எல்லாம் கேள்விப்பட சம்பவம் தான். மாத் ஒரு தெருவிலே வந்தார் என்றால் அடுத்த தெருவிலே செல்பவர் மாத் வருகிறார் என்று கூறும் அளவிற்கு அவருடைய நறுமணம் இருந்தது. நறுமணம் மட்டுமல்ல, வெளியிருந்த ஆடைகள், காலையில் ஒரு ஆடை மாலையில் ஒரு ஆடை என்று செல்வ செழிப்பில் வாழ்ந்த மக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு தன்னுடைய செல்வங்களை எல்லாம் அள்ளி கொடுத்து இஸ்லா கடைசியில் அவருடைய மரணத்திற்கு கஃபன் துணி கூட இல்லாமல் மரணித்த நிலைமை பார்க்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு தனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் பற்றி விசாரிக்கப்படுவோம் என்பதை அவர்கள் நன்கறிந்திருந்தார்கள். நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் என்றைக்காவது அல்லாஹ் கேட்பானே என்று நமக்குள்ளே கேட்டு பார்த்திருக்கிறோமா? நிச்சயமாக இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இரண்டு நாற்காலிகள் உள்ளன. அது மிகவும் சிறப்பான நாற்காலிகள். அதில் அமர் வைப்பதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஹப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஹப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைக்க காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்காக அவர் கொல்லப்பட்டு வேலை செய்தார். அவர் கொல்லப்பட்டு வேலை செய்யும் போது இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தை அவருடைய எஜமான தெரிந்த பிறகு அவனுடைய அடியாட்கள் அவரை நெருப்பை மூட்டி அதிலே படுக்க செய்தார்கள். படுக்க வைக்க செய்து நெஞ்சி மீது காலை வைத்து இருத்தினார்கள். அதன் காரணமாக அந்த நெருப்பு எரிந்து எரிந்து அவருடைய தோளில் உள்ள கொழுப்பு உருகி நெருப்பை அணைத்ததென்றால் எவ்வளவு பெரிய வேதனை சந்தித்திருப்பார். அதையெல்லாம் இஸ்லாத்திற்காக தூசி போன்று தட்டிவிட்டு இஸ்லாத்தை பின்பற்றினார் என்றால் அவருடைய ஈமான் எந்த அளவு தெரிஞ்சிருக்கிறது? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொடுமை மிகப்பெரிய கொடுமை. அவருடைய மேனியில் ஆடை இல்லாமல் பாலைவன மணலில் படுக்க வைத்து மேலே பாறாங்கல்லை தூக்கி வைத்து எந்த அளவு கொடுமை செய்தார்கள்! இருந்தாலும் அஹத் அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவனே, அவனைத்தான் நான் வணங்குவேன் என்று உறுதியாக நின்றார்களே, அத்தகையமானே நம்மளிடம் இல்லை. சஹாபாக்கள் மட்டுமல்ல, சஹாபி பெண்களும் அதற்கு சளைத்தவர்கள் அல்ல. சஹாபி பெண்கள் எல்லாம் ஹிஜாபுடைய வசனம் இறங்கியதும் அல்லாஹு இறக்கினான் என்ற ஒரே காரணத்திற்காக தங்களுடைய வீட்டிலிருந்த ஆடைகளை எல்லாம் தன் ஹிஜாபை எடுத்துக்கொண்டு மர்ண ஃபஜ்ரிலே பார்க்க முடிந்தது. ஆனால் இன்றைய ஹிஜாப் என்ற பெயரில் நாம் அதை காட்டுவதற்காகத்தான் போடுகிறோம். எனவே ஹிஜாப் என்பது ஒரு தன்னை மறைப்பதற்காகத்தான், தன்னை மற்ற ஆண்கள் பார்க்காமல் இருப்பதற்காக தான் போடுகிறோம். ஆனால் அந்த ஹிஜாபே மற்ற ஆண்களை பார்ப்ப வைக்கிறது போல் இருக்கிறது. இதே போன்ற ஹிஜாப்கள் எல்லாம் அப்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தடுத்தார்கள்.
ஆனால் நாம் இப்போது அதை தான் பின்பற்றுகிறோம். வெஸ்டர்ன் கல்ச்சர், மேற்கத்திய கலாச்சாரங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நம்மிடம் பல இது பல குறைபாடுகள் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் என்றைக்கு நிலைப்படுத்த போகிறோம்? என்றைக்கு நம்மளுடைய சோனம் அடைய போகிறோம்? ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு சகாபாக்களும் தன்னுடைய உயிர்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்திற்காக பங்கிடப்பட வேண்டும் என்பது, சொர்க்கத்திற்காக மாற்றி வைக்கப்பட வேண்டும் என்கிறார்கள். அந்த வசனம் அவருடைய உயிர்களும் அவருடைய செல்வங்களும் சொர்க்கத்திற்காக அல்லாஹ் பகரமாக விலைக்கு வாங்கி கொண்டான். அந்த விலைக்கு வாங்கப்பட்ட உயிர்களில் தன்னுடைய உயிரும் இருக்க வேண்டியது என்பதே அவருடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அதனால் தான் அவர்களுடைய அவர்கள் அத்தகைய ஈமான் படைத்தவராக இருந்தார்கள். பல கொடுமைப்படுத்தப்பட்ட போதிலும் இஸ்லாத்தை கைவிடாததற்கு காரணமாக அவர்கள் இருந்ததற்கு இதுதான் காரணம். நாம் இப்போது அப்படி இல்லையே ஏன் என்பதை நாம் சிந்தித்து எண்ணி அதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். அல்லாஹுவை பற்றி பேசுவதும் அல்லாஹுடைய தூதரை பற்றி சொல்வதும் மட்டும் இல்லாமல் அவர்கள் சொல்லி தந்த வழியில் அப்படியே நடக்க வேண்டும். சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு அத்தகைய உங்களுக்கும் எங்களுக்கும் அத்தகைய உள்ளங்களை தருவானாக. யா அல்லாஹுமயாமு கல்லிபல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக், அல்லாஹுமயாமு கல்லிபல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக், அல்லாஹுமயாமு கல்லிபல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர் கேட்ட துவாவை கொண்டு அல்லாஹ் சந்தோஷமாட்டாரா அவருடைய மரணம் வரை முழுமையான ஈமானோடு நினைவு செய்வானாக. அடுத்தபடியாக சகோதரி ஆஃபின் அவர்களை வழங்க கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்கோம்.